ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. நாட்டு சரக்கு நச்சினுதான் இருக்கு, கிட்ட வந்து ஊட்ட வண்டா கிண்டுனுதான் இருக்கு. ஐயோ சாரிங்க, ஏ சரக்கு ஏ இருக்கு, ஏ உனக்கும் எனக்கும் இந்த கிருக்கு. இந்த பாட்டு தாங்க டிக்டாக் கலைஞர் வச்சு இந்த வீடியோ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சன் நியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. வேகமாக பரவிட்டு இருக்கும் இந்த சரக்கு சரக்கு சாங் சொல்லிட்டு நியூஸ்லாம் பார்க்க முடிச்சதுங்க. ஸோ இந்த சாங் எப்படின்னா, ஓப்பனாக சொல்லிட்டா, தமிழில் ஒரு சாங் செம்மையாக ஹிட் ஆகி வேற லெவல் ஃபேமஸ் ஆச்சுங்க. ஆமாங்க, ரவுடி பேபி சாங். கிட்டத்தட்ட 100 கோடி பேர் பாட்டாங்க அந்த பாட்டுக்கு. போட்டி போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு சரக்குங்கிற சாங்கு வேகமாக வைரலாக பரவிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ரவுடி பேபி சாங்குங்கிறது ஒரு 100 கோடி பாட்டாங்கன்னா, இந்த சரக்கு சரக்குங்கிற சாங் 1000 கோடி பேர் பார்ப்பாங்க போலருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீப்பொறியாக கிளம்பி வைரல் ஹிட் ஆகி காற்று டீப்பில் பரவிட்டு இருக்காங்க நியூஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட சாங்கை நம்ம எப்படி ஓப்பனாக சொல்கிறது, தமிழ்நாடும் எங்கும், ஏன் இந்தியா எங்கும், ஏன் உலகமே சரிங்க, சரி உலகெல்லாம் விட்டுருங்க, செவ்வாய் இருக்குது ஏலியன் வாசிக்கும் வரைக்கும் அந்த பாட்டு ஹம்மியா செம்மியா ஹாமியா ஹிட்டே இருக்குங்க. ஏன்னா அந்த செவ்வாயத்தில் இருக்கிற ஏலியனும் அந்த குட்டி ஏலனும் கூட சரிங்க, அவங்க அம்மா கிட்ட இந்த பாட்டு கேட்டதான் புட்டி பாலே குடிக்கிறாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு செம்மையாக ஹிட்டாக இருக்குங்க. அப்படிப்பட்ட பாட்டை நாம் இந்த வீடியோவில் எரர் ஸ்பாட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்களா, எரர் ஸ்பாட்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த படத்தில் இருக்கிற சில காட்சிகளை வச்சு செம்மையாக கலாய்ச்சி நம்ம ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் கொடுக்கலாம்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோ சாலியாக கமாயாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த கிருப்பில் மண்டையங்காயில் ஒரு சரக்கு பாட்டில் இருக்குங்க, ரெட் லேபிள் போட்டுட்டு. ஸோ இந்த காட்சியில் அந்த கிருப்பில் மண்டே செம்மையாக மஜாவாக வாழ்ந்துருக்காங்க போல இருக்குங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, அந்த சரக்கு ஒரிஜினல் சரக்கு தானே இல்லை டிடி காசன் தனியாங்க? என்னதான் ஃபாரின் சாக்கா இருந்தாலும் அங்கே சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டில் $38 கொடுத்து வாங்குற சிவா ஸ்ரீகள் சரக்கு மாதிரி வருமாங்க. சரி, அது ஒரிஜினல் சாக்கா கூட இருக்கட்டும்ங்க, ஆனால் அந்த ஷூட்டிங்கை முடிஞ்ச பிறகு அந்த ஒரிஜினல் சரக்கை அடித்து ஊற்றி காலி பண்ணது யாரு? தக்காளி திருச்சி சாதனா சும்மா வாங்க, அவங்க சாரி கட்டிட்டு டிக்டாக் பண்ணாங்கன்னா ரொம்ப நாளாங்க தூங்கல டாண்டாண்டாண்டா. அப்படிப்பட்ட திருச்சி சாதனாவை இந்த சாங்கில் 2 பீஸ் கொடுத்து நடிக்க வச்சதெல்லாம் ஓகேங்க, ஆனால் அந்த ஃப்ரேமில் திருச்சி சாதனோட ஃபேஸை பார்க்கும்போது எப்படி திரும்ப இருந்துச்சு, சாத்தான் தொல்லை தட்டாதே படத்தில் வர செந்தில் மாதிரி டிங் டிங் டகானா டிங் டிங் டுகானா அந்த மாதிரி இருந்துச்சுங்க சாதனோட ஃபேஸ். யார் அந்த கேமராமேனே? நடிகர் கருப்பு அவர்கள் வர வர ரொம்ப க்யூட்டாக அழகாக மாறிட்டே வராருங்க. ஏன் அவரை ஒரு குட்டி மண்மல கூட சொல்லலாம், சைடு ஆங்கிளை விஜய் சேதுபதி மாதிரி வேறு இருக்காரா, விட்டா நானே கிஸ்லாம் கொடுத்துருவேன் அந்த மாதிரி ஒரு ஆளுங்க இவர். இவருக்கு இந்த காட்சியில் ஃப்ரீ கிஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு போல இருக்குங்க. அதெல்லாம் இருக்கட்டும், கருப்பு சார் அவர்களே இந்த கிசிக் சீன் எத்தனை டேக் எடுத்தீங்க சொல்ல முடியுமா? இந்த சரசரக்கு சாங்கில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன தெரியுமாங்க, மனுங்கடா மாப்ள அப்படிப்பட்ட மனசன், அதாவது இப்போ கூட லேட்டஸ்டாக தமிழ் சாதனைஸோட விருது கூட வாங்கினாருங்க. அவரை போய் போலீஸ்காரன் வேஷம் போட வச்சு இந்த சாங்கில் சில்லற படுக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே நிற்கிறாருங்க படத்தோட டைரக்டர், ஏதாவது ஒரு சர்ச்சையை கலப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனுங்கடா மாப்பிளைக்கு சூக்கா சாயம் கொடுத்துருக்காங்க போல இருக்குங்க. அதனால தான் அவர் இப்போ யூடியூப் சேனலில் என் மானம் போச்சு மரியாதை போச்சு சொல்லிட்டு பொங்கிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறதுன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். தெரியுமா, இந்த பாத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த பாத்த பத்தி உங்களோட கருத்துக்களை என்ன சொல்ல மக்கள் கிட்ட கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு சாங்கு இருக்காப்பா. இது எந்த படத்துல சொல்லி என்னையும் கேள்வி கேட்கிறாங்க. பேஜா ரைடுங்க, நான்
ஒன்லி தாய் கேள்வி சுப்புலட்சுமி ஆயா அங்கே கூடிய ஒட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டாய்லெட் எங்க ரெண்டு பேர் தான் அங்கே சேர்ந்து லைவ் போடுறாங்க. அதாவது இந்த டம்மி ஜோக்கர்ங்கிற படமும் சர்க்கு சர்க்குங்கிற சாங்கும் ஒரு ஏ படம், ஒரு பிட்டு படம், ஒரு ஐட்டம் படம், கஜ கஜா படம்னு சொல்லிட்டு லைவ் போடுறாங்க பார்த்தீங்களா. அந்த லைவ்ல தாங்க எல்லா வயசு பசங்களும் இந்த படத்தோட இந்த சர்க்கு சர்க்குங்கிற சாங்கை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாகவே இருந்தாங்க. அதை மட்டும் ஓப்பனாக தெரிஞ்சிச்சுங்க. எனக்கே கொஞ்சம் பீதி ஆயிடுச்சுங்க. மக்கள்கிட்ட வேகமா பரவிட்டு வருது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க இருக்கு. ஆனா இந்த சாங்கு இடம்பெற படம் பேர் வந்து பாத்தீங்கன்னா டம்மி ஜோக்கருங்க. டம்மி ஜோக்கர்ல தான் இந்த சாங்கு வருது. சோ இந்த சாங்கை தான் ப்ரொமோஷன் பண்றதுக்காக டிக்டாக் கலைஞர்களை வச்சு இன்னொரு சாங்கை எடுத்திருக்காங்க. இந்த ஓவரால் கான்ட்ரவர்சியில இந்த சருங்கு சருங்குங்கிற சாங்கு ஒரு ஹிட் அடிச்சு வைரல் ஹிட் ஆகணும்னா இந்த சாங்கை ஒரே யூடியூப் சேனல்ல போட்டு அதை மத்த யூடியூப்காரங்க கம்யூனிட்டி டேப்ல போட்டு ப்ரொமோட் பண்ணிருக்கணும். என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க யூடியூப் சேனல்ல போட ஆரம்பிச்சுட்டு அதனால ஒரு மில்லியன் வியூஸ் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இல்லாம போயிடுச்சுங்க. அதுதாங்க இந்த சாங்குக்கு ஒரு ட்ரெண்டிங் அந்த அளவுக்கு இல்லாததுக்கு ஒரு காரணம் கூட எனக்கு தெரியுதுங்க. ஒருவேளை இந்த சருக்கு சருக்குங்கிற சாங்கு உண்மையாவே மக்கள்கிட்ட காட்டுட்டே பரவி வைரல் ஹிட் ஆகணும்னா அட் அ டைம் இந்த டிக்டாக் கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க பண்ணணும். அது என்னன்னா இந்த டிக்டாக் கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரசிகர் வட்டாரம்லாம் இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்னா இந்த சாங்கு எந்த யூடியூப் சேனலில் அஃபிஷியல் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அந்த சாங்கை போய் பார்க்கணுங்க. அதை பார்க்கறது மட்டும் கிடையாம அந்த சாங்கோட லிங்கை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடணுங்க. இப்படி பண்ணால் தான் இந்த சாங்கு வைரல் ஹிட் ஆகுங்க. அதே மாதிரி இந்த சாங்கில் நடித்த டிக்டாக் கலைஞருக்குலாம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்குங்க. ஸோ இவ்வளோ தாங்க மேட்ரு. அப்புறம் என்னங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதேமாரி நீங்கள் புது ஆளாக இருந்தீங்கன்னா நம்ம கக்கப்பே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோலாம் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்து உள்ளுங்க. ஓகேங்களா? அண்ட் இல் டென் சி யூ தட் டைம் பை.